உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். This is Vincent. கணிதம் கணிதம் இல்ல, மேக்ஸ் இஸ் நாட் இங்க வந்து எக்ஸாம்பிள் 6.34 பார்க்க போறோம். கொஞ்சம் ஈஸியான சம் தான், சரியா கொஞ்சம் லென்த்தா போவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால என்ன பண்ணுங்க, நல்லா உன்னிப்பா கவனிச்சா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். இப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன், சரியா. அப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம வந்து ஒரு பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும், சரியா. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆஃப் எ ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தி, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டூ ஸ்ட்ரெயிட் லைன். அதாவது இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் என்னன்னா, ஒரு இடத்துல இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் என்ன ஆகுது, ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. அந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட், அதாவது இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் பாத்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் போத், அதாவது பெர்பெண்டிகுலர் போத் ஸ்ட்ரெயிட் லைன், அந்த இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் என்ன ஆகுது, இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ல இருந்து என்ன பண்றோம்னா, ஒரு என்ன ஆகுது, பெர்பெண்டிகுலர் ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வருது. அந்த பெர்பெண்டிகுலர், அந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்டையும் அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் நம்ம என்ன பண்றோம்னா, என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் தி பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். அப்போ ஒரு பாயிண்ட், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதுக்கு பாராமெட்ரிக் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர் வெக்டார் ஈக்குவல் டு என்ன இருக்கும், ஏ வெக்டார் பிளஸ் டி இன்டு பி வெக்டார். அப்போ ஒரு பாயிண்ட், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அந்த பாயிண்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் தான் அந்த பாயிண்ட், சரியா. அப்போ அந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அடுத்து இந்த பி வெக்டார்னு உங்களுக்கே தெரியும், பேரலா ஒரு லைன் போகும், சரியா. அதுதான் என்ன சொல்லுவோம், பி வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ரெண்டும் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போனா, இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட், அதுதான் ஏ வெக்டர். இந்த பி வெக்டர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய பாயிண்ட்டும் இந்த, அதாவது இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் என்ன இருக்கும், அந்த பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகிறதுக்கு பக்கத்துல என்ன ஆகுனா, இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் என்னது, பி வெக்டர், சரியா. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போறோம். இப்ப கொடுத்துருக்கிறது நமக்கு என்னன்னா, இது வந்து கார்டீசியன் ஈக்குவேஷன்ல இருக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா வெக்டர் ஃபார்மேட், அதாவது பாராமெட்ரிக் ஃபார்ம்ல இருக்கு, சரியா. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இதை நான் ஒண்ணு, இதை நீங்க என்ன பண்ணணும், பாராமெட்ரிக் ஃபார்ம் எழுதணும் இந்த ஸ்ட்ரெயிட் லைன், இல்லாட்டி இதை என்ன பண்ணணும், கார்டீசியன் ஃபார்மேட் எழுதலாம். அப்ப இதை கார்டீசியன் ஃபார்மேட் எழுதலாம். அப்ப நமக்கு தெரியும் பாத்தீங்கன்னா, இது வந்து என்னது, ஏ வெக்டர் இருக்கும், இது வந்து டி பி வெக்டர். அப்ப நம்ம கார்டீசியன் ஃபார்மேட் இதை எழுதும் போது, ஏ வெக்டர்ல இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். பாயிண்டை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, 1, 3, -1 இருக்கு. அடுத்து இந்த பி வெக்டர் நம்ம என்ன சொல்லுவோம், B1, B2, B3. அப்ப இங்க என்ன இருப்பாரு, 2, 3, 2. அப்ப இது வந்து என்னது, X1, Y1, Z1, இது வந்து என்னது, B1, B2, B3. அப்ப இதை நம்ம என்ன பண்ண போறோம், கார்டீசியன் ஃபார்மேட் எப்படி எழுதலாம், கார்டீசியன் ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும், அதாவது X-X1/B1, அடுத்து Y-Y1/B2, Z-Z1/B3, இதுதான் என்னது, கார்டீசியன் ஃபார்மேட். அப்ப இது ரெண்டே யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், கார்டீசியன் ஃபார்மேட் எழுதுங்க. அப்ப X-X1 என்ன வரும், 1/B1 ஈக்குவல் டு, அடுத்து Y-3/B2 பாத்தீங்கன்னா 3, அடுத்து Z இங்க என்ன ஆயிரும், ஏற்கனவே ஒரு மைனஸ் ஒன்னு, அப்ப Z+1/2, இதுதான் பாத்தீங்கன்னா கார்டீசியன் ஃபார்மேட். இந்த ஸ்ட்ரெயிட் லைனா கார்டீசியன் ஃபார்மேட் எழுதியாச்சு. அப்ப இதை ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறேன், எஸ்னு எடுத்துக்கிறேன். இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு, அது ஏற்கனவே கார்டீசியன் ஃபார்மேட்ல தான் இருக்கு, X-2/1, அடுத்து Y-4/2, அடுத்து பாத்தீங்கன்னா Z+3/4 ஈக்குவல் டு என்னது, டீன் எடுத்துக்கலாம், சரியா. இது எஸ்னு எடுத்துக்கோ, இதை டீன் எடுத்துக்கோ. இப்ப என்ன பண்ண போறோம், இதுல இருந்து XYZ பாயிண்ட் எடுக்கலாம், அதே மாதிரி இதுவும் இதுல இருந்து என்ன பண்ணலாம், XYZ பாயிண்ட் எடுக்கலாம். அப்ப எப்படி சார் இருக்கு, இதை என்ன பண்ணலாம், இதை மூணு ஈக்குவேஷனா பிரிச்சு எழுதலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது X-1/2 ஈக்குவல் டு எஸ், அப்ப X-1/2 ஈக்குவல் டு எஸ், அடுத்து பாத்தீங்கன்னா Y-3/3 ஈக்குவல் டு என்னது, எஸ், அடுத்து Z+1/2 ஈக்குவல் டு எஸ். இப்ப என்ன பண்ண போறோம், இதுல இருந்து XYZ வேல்யூ மட்டும் எனக்கு வேணும். பாத்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 2 இந்த பக்கம் வச்சுனா மல்டிபிள் ஆயிரும், அப்ப 2S இந்த -1 அதான் போச்சுனா நேரம் +1. அதே மாதிரி இதுக்கு Y=3S+3, அடுத்து இங்க Z=2S-1, இந்த +1 அதான் போச்சுனா -1 ஆயிரும். அதே மாதிரிதான் இங்க, சரியா. இதுவும் என்ன பண்ணலாம், மூணு ஈக்குவேஷன் எழுதணும்னா இங்க பாருங்க, X=1×T என்ன கிடைக்கும், T -2 அந்த போச்சுனா +2, அடுத்து Y=2T-4 அந்த போச்சுனா +4, அடுத்து இங்க Z=4T+3 அந்த போச்சுன்னா -3. அப்ப பாத்தீங்கன்னா இங்கேயும் XYZ கிடைச்சிருச்சு. இவங்களே கொடுத்திருக்காங்க இன்டர்செக்ஷன், அதாவது இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம இன்டர்செக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா XYZ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா XYZ, சரியா.
அப்ப எக்ஸ்ஒய் இஜெட்டோட வேல்யூ நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப நான் பாயிண்ட் எழுதுறேன் எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா, அதாவது 2s plus 1 அடுத்து இங்க 3s plus 3 இங்க பார்த்தோம்னா 2s minus 1 அடுத்து இங்க xy z ஓட பாயிண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும் t plus 2 அடுத்து இங்க 2t plus 4 அடுத்து இங்க பார்த்தோம்னா 4t minus 3 அப்ப நமக்கு என்ன எக்ஸ்பிரன்ஸ் இதுலயும் ஒரு செட் ஆஃப் பாயிண்ட் கிடைச்சு இதுலயும் ஒரு செட் ஆஃப் பாயிண்ட் கிடைச்சு இத ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணனும் நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படினு பாத்தீங்கன்னா அதாவது s ஓட வேல்யூ இதுல t ஓட வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா நமக்கு சூப்பரா நமக்கு என்ன கிடைச்சிரும்னா நமக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஏன்னா நமக்கு நம்ம கண்டுபிடிக்க போற எய்ம் வந்து பாத்தீங்கன்னா a வெக்டர் plus t வெக்டர் b வெக்டர் வேணும் இந்த பாயிண்ட் வேணும் பாராமெட்ரிக் ஃபார்முக்கு ஒரு பாயிண்ட் வேணும் கண்டிப்பா ஒரு பேரலல் ஸ்ட்ரைட் லைன் வேணும் சரியா ஒரு பேரலல் லைன் வேணும் அந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது என்ன பண்றோம் இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணோம்னா நமக்கு அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கிடைச்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சால்வ் பண்ண போறோம் சரியா இது வந்து பாத்தீங்கன்னா x ஓட பாயிண்ட் இது வந்து என்னது x ஓட பாயிண்ட் அப்ப ரெண்டு இதுவும் என்னது எக்ஸ் ஒய் இஜெட் தான் இருக்கு இங்கேயும் எக்ஸ் ஒய் இஜெட் தான் இருக்கு அப்ப ரெண்டே என்ன பண்ணலாம் ஈக்குவேட் பண்ணி எழுதலாம் எக்ஸ் எக்ஸ் ஒய் ஒய் ரெண்டே என்ன பண்ணலாம் ஈக்குவேட் பண்ணி எழுதலாம் அப்ப பாத்தீங்கன்னா இங்க எக்ஸ் ஓட பாயிண்ட் என்ன இருக்கு 2s plus 1 இங்க t plus 2 இது வந்து என்னது எக்ஸ் ஓட பாயிண்ட் அடுத்து ஒய் ஓட பாயிண்ட் எழுதுனீங்கன்னா 3s plus 3 அடுத்து இங்க என்ன இருக்கு பாருங்க ஈக்குவல் டு 2t plus 4 இது வந்து ஒய் ஓட பாயிண்ட் அடுத்து இஜெட் ஓட பாயிண்ட் எழுதுனீங்கன்னா 2s minus 1 equal to 4t minus 3 இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு மூணு ஈக்குவேஷன் இதுல இருந்து கிடைச்சிரு இத நாம என்ன பண்றோம் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி இத கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் இந்த வேரியபிள் இந்த பக்கம் கொண்டு வந்துங்க லெஃப்ட் சைடு நம்பர்ஸ்லாம் என்ன பண்ணலாம் ரைட் சைடு கொண்டு வந்துடுங்க அப்ப 2s இந்த t இந்த பக்கம் வந்துனா minus t ஆயிரும் இங்க 2 இருக்கும் இந்த 1 அந்த பக்கம் வந்துனா 2 minus 1 நமக்கு என்ன கிடைக்கும் 1 அப்ப இத என்ன வச்சுக்கலாம் ஈக்குவேஷன் 1 அடுத்து அதே மாதிரி இங்க 3s இந்த 2t இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா -2t இங்க 4 இருக்கு 4 minus இந்த இந்த 3 அதாவது கூட்டினா -3 ஆயிரும் அப்ப என்ன ஆயிரும் 4 minus 3 என்ன கிடைக்கும் 1 இது வந்து ஈக்குவேஷன் 2 னு வெச்சுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இங்க 2s இந்த 4t இந்த பக்கம் கூட்டினா -4t ஆயிரும் அடுத்து இங்க ஏற்கனவே என்ன இருக்கு -3 இருக்கு இந்த 1 minus 1 அதாவது கூட்டினா +1 ஆயிரும் அப்ப -3 +1 என்ன கிடைக்கும் -2 கிடைக்கும் அப்ப இது ஈக்குவேஷன் 3 னு வெச்சுக்கலாம் அப்ப இது மூணையும் நம்ம சால்வ் பண்ணனும் நமக்கு என்ன கிடைச்சிரும் s ஓட வேல்யூ t ஓட வேல்யூ கிடைச்சிரும் அப்ப ஈக்குவேஷன் 1 ஐயும் 2 ஐயும் என்ன பண்ணுங்க கம்பேர் பண்ணுங்க இங்க என்ன இருக்கு t இருக்கு இங்க என்ன இருக்கு 2t இருக்கு அப்ப ஈக்குவேஷன் 1 ஓட என்ன பண்ணலாம் 2 நம்ம மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும் 2t இங்க என்ன -2t வந்து ரெண்டே ஆட் பண்ணா நமக்கு என்ன ரெண்டே மைனஸ் பண்ணா t கேன்சல் ஆயி நமக்கு என்ன கிடைச்சிரும் s ஓட வேல்யூ கிடைச்சிரும் அப்ப பாத்தீங்கன்னா 1 into ஈக்குவேஷன் என்னது 2 சரியா சாரி ஒன்னாவது ஈக்குவேஷன் என்ன பண்றோம் 2 ஆல் மல்டிப்ளை பண்றோம் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும் 4s -2t equal to 2 அடுத்து ஈக்குவேஷன் 2 அப்படியே எழுதிங்க ஈக்குவேஷன் 2 என்ன பண்றோம் அப்படியே எழுதிட்டோம்னா 3s -2t plus equal to 1 இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ண போறோம் மைனஸ் பண்ண போறோம் அப்ப இது வந்து நேரும் பிளஸ் ஆயிரும் இது மைனஸ் அப்ப இங்க மைனஸ் பண்ணா 4 -3s என்ன வரும் பாருங்க s equal இது ரெண்டே என்ன கேன்சல் ஆயிரும் இங்க 2 -1 என்ன கிடைக்கும் 1 அப்ப s ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது 1 கிடைக்குது இந்த வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க இந்த வேல்யூ நீங்க இங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் t ஓட வேல்யூ கிடைச்சிரும் அப்ப ஈக்குவேஷன் 1 ல s = 1 அப்படி சொல்லி சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2 into 1 minus t = 1 அப்ப பாருங்க 2 into 1 என்ன கிடைக்கும் 2 அப்ப minus t equal to, இந்த 2 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆயிரும் plus 2 அந்த பக்கம் போச்சுன்னா minus 2 அப்ப minus t equal to minus 1 அப்ப t equal to 1 அப்ப s ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு t ஓட வேல்யூ என்ன கிடைச்சு 1 கிடைச்சிருச்சு இது ரெண்டே என்ன பண்ணலாம் ஒண்ணு இதுல சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி இல்லாட்டி இதுல சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது அப்ப இதுக்கு வர ஆன்சர் தான் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இப்ப s ஓட வேல்யூ நீங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க சப்ஸ்டிட் பண்ணா ரெண்டுமே 1 1 தான் இருக்கு அப்ப 2 plus 1 என்ன ஆயிரும் 3 அதே மாதிரி இங்க 3 plus 3 என்ன ஆயிரும் 6 இங்க சப்ஸ்டிட் பண்ணா 2 minus 1 என்ன கிடைக்கும் 1 அப்ப 3, 6, 1 இதான் இன்டர்செக்ஷன் சரி சரி இதுல செக் பண்ணி பார்ப்போம் இதுல என்ன வருதுன்னு பாருங்க அப்ப பாருங்க 1 இங்க சப்ஸ்டிட் பண்ணா 3 இங்க 2 plus 4 என்ன 6 4 minus 3 என்ன கிடைக்கும் 1 அப்ப இந்த 3, 6, 1 அதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அதுதான் இதுல நம்ம ஃபைனலா எழுதக்கூடிய ஏ வெக்டர் அப்ப ஏ வெக்டரோட வேல்யூ கிடைச்சது என்னன்னா 3i வெக்டர் 6 j வெக்டர் plus k வெக்டர் இது வந்து என்னது ஏ வெக்டரோட வேல்யூ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஒரு பேரலல் அதாவது இந்த b வெக்டரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம் இந்த b வெக்டரோட வேல்யூ என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே என்னன்னா நம்ம ஒரு கிராஸ் ப்ராடக்ட் போடலாம் அதாவது இது வந்து பெர்பெண்டிகுலர்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பெர்பெண்டிகுலர் அப்படினு சொல்லி இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனுக்கு
நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அந்த பேரலல் லைன் வந்து என்னவா இருக்கு, பெர்பெண்டிகுலரா இருக்கு. பெர்பெண்டிகுலரா இருக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுல வந்து பேரலல் லைன் சொல்லி எடுத்தோம்னா இந்த லைன் இந்த லைனும் இந்த கி, அதாவது இதுல இருக்க பி வெக்டாரும் இதுல இருக்க பி வெக்டாரும் என்னவா இருக்கும், இதுல அதான் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. இதுக்கு இதுக்கு வந்து இந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்க்கு வந்து பேரலலா ஒரு லைன் இருக்கு, அது வந்து என்ன இருக்கு, பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுக்கும் இதுக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், கிராஸ் ப்ராடக்ட் போட்டோம்னா கிடைக்கக்கூடிய அந்த வெக்டர், சரியா கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூ தான் நம்ம என்ன எடுத்துக்கலாம், பி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப இதுல இருந்து என்ன பண்ண போறேன், இதை வந்து நீங்க பி வெக்டர்னு கூட வச்சுக்கலாம், இல்லாட்டி இதை வந்து என்ன பி ஒன்னு வச்சுக்கலாம், இதை வந்து பி டூன்னு வச்சுட்டு கிராஸ் ப்ராடக்ட் போட்டா நமக்கு என்ன கிடைச்சிரும், இந்த பி வெக்டரோட வேல்யூ கிடைச்சிரும். இந்த பி வெக்டர் வேணும். அப்ப பி வெக்டர் வேணும்னா எனக்கு எது எதுக்கு கிராஸ் ப்ராடக்ட் போடணும்னா, இந்த பி ஒன் வெக்டாருக்கும் பி டூ வெக்டாருக்கும் என்ன பண்றேன், கிராஸ் ப்ராடக்ட் போறேன். அப்ப பி ஒன் வெக்டர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் கூடிய இருக்க என்னது அந்த பேரலல் லைன் என்ன இருக்கு பாருங்க, டூ ஐ வெக்டார் பிளஸ் த்ரீ ஜே வெக்டார் பிளஸ் டூ கே வெக்டார். அடுத்து பி டூ வெக்டார் இதுல இருக்க இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கீழே இருக்க வேல்யூ பி ஒன் பி டூ பி த்ரீன்னு சொல்லுவாங்களா அந்த வேல்யூ. அப்ப ஐ வெக்டார் பிளஸ் டூ ஜே வெக்டார் பிளஸ் போர் கே வெக்டார். இப்ப இது ரெண்டுக்கு என்ன பண்ண போறோம், கிராஸ் ப்ராடக்ட் போட போறோம். அப்ப பி வெக்டார் ஈக்குவல் டு கிராஸ் ப்ராடக்ட் போடும் போது ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார் இருக்கும். அப்ப செகண்ட் ரோல என்ன பண்றோம், பி ஒன் போடுங்க, டூ த்ரீ டூ, இங்க வந்து ஒன் டூ போர், இதுக்கு கிராஸ் ப்ராடக்ட் போட்டோம்னா ஐ வெக்டார் இன்ட்டு த்ரீ போர் என்ன வரும், டுவெல், டுவெல் இங்க மைனஸ் போர். அடுத்து மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, டூ 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 போர் சார் எயிட், எயிட் மைனஸ் டூ. அடுத்து பிளஸ் கே வெக்டார் என்ன கிடைக்கும் பாருங்க, டூ டூ சார் போர் மைனஸ் த்ரீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப சிம்பிளை பண்ணோம்னா எயிட் ஐ வெக்டார், அடுத்து இங்க பாருங்க மைனஸ் சிக்ஸ் ஜே வெக்டார், இதை பார்த்தோம்னா பிளஸ் கே வெக்டார். அப்ப இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க பி வெக்டாரோட வேல்யூ கிடைச்சிருச்சு. அப்ப ஏ வெக்டார் ஏற்கனவே கண்டுபிடிச்சோம், பி வெக்டார் கண்டுபிடிச்சோம். அப்ப ஃபைனலா ஃபைன் தி பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷனுக்கு இதான் ஃபார்முலா. அப்ப லாஸ்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் என்ன பாருங்க, த்ரீ ஐ வெக்டார் பிளஸ் சிக்ஸ் ஜே வெக்டார் பிளஸ் கே வெக்டார் பிளஸ் இந்த பி வெக்டார், அதாவது டி இன்ட்டு இந்த பி வெக்டாரோட வேல்யூ பாருங்க, எயிட் ஐ வெக்டார் சிக்ஸ் ஜே வெக்டார் பிளஸ் கே வெக்டார். அப்ப டி வந்து என்னவா இருக்கலாம், எந்த நம்பரா இருக்கலாம், டி பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ், ஆல் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டி பதில் நீங்க எந்த நம்பர் வேணா என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு என்ன பண்ணிக்கலாம் கேட்டிருக்காங்க, சரியா ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாக்கணும். கண்டிப்பா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இந்த சம்பளம் நீங்க வந்து போட முடியும் எக்ஸாம்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.